பம்பாயில் பிஜேபி ஒரு கவுன்சிலர், பம்பாய் மாநகராட்சியில் பிஜேபி என்ன செய்ய ஒரு வார்டு மெம்பராக இருக்கிற ஒரு அம்மா, அது என்ன செய்யணும், அது ஒரு புதுமையான போராட்டம் பண்ணுது. என்ன ஏண்டது தானே செய்ய முடியும், அதுக்கு ஏண்டது என்ன, இந்த ஜவுளி கடையில் பொம்மை வச்சிருப்பானுவோம், பொம்மை வச்சு என்ன செய்யறான், பொம்பளை பொம்மையை வச்சு அவன் ஜட்டி விற்கிறதா என்ன செய்வான், அந்த பொம்பளை பொம்மைக்கு ஜட்டியை மட்டும் மாட்டி விட்டுருவான், விளங்குதா, பொம்பளைக்கு மாதிரி ஒரு பிராவ் மட்டும் மாட்டி விட்டுருவான். இந்த மாதிரி பொம்மைகளை வச்சு அந்த இறுக்கமான ஆடைகளை போட்டு அந்த லெகின்ஸ் என்னென்ன ஆடை இருக்கோ அதெல்லாம் போட்டு இப்படி ரோட்டிலாம் நிப்பாட்டி வைக்கிறாங்க, கண்ணாடி கேஸ்லாம் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு எதிராக அந்த பொம்பளை என்ன செய்யுது, இந்த மாதிரி நீங்கள் பெண்களை காட்டுகிறீர்கள், இது ஆண்களை பாதிக்கிறது, இந்த ஒழுக்கக்கெடு தான் இதான் காரணம், இந்த அது இந்த பொம்பளையில கண்டிக்க துப்பு இல்லை, பொம்மையை தான் கண்டிக்கிறான். இந்த போராட்டம் எதுக்கு நேரத்தில் நடத்துறாங்க, இந்த மாதிரி நீ பொம்மையை வச்சிருக்கிறேன்னு கேட்குறாள், வாஸ்தவம் தான், பொம்மையை பார்த்தாலும் இவன் அப்படி சில படத்தான் செய்வான், நிஜமாக நடந்துகிட்டு இருக்கு நாட்டில், அதை எதிர்த்து எல்லாம் சேர்ந்து விளக்கமாக தூக்கிடுவாள் ஒன்று என்ன செய்யறா, அதை சொல்லாமல் இந்த மாதிரி பொம்பளையில பொம்மையாக்கலாம், அவன் இருக்கிறத பொம்மையாக்கியிருக்கிறான், நாட்டை நடக்கிறத பொம்மையாக்கியிருக்கிறான், உனக்கு அதுவும் தப்பு இதுவும் தப்பு விஷயம், எது ஃபஸ்ட்டு தப்பு, நீ அப்படிலாம் நடக்க போய் தானே பொம்மையாக காட்டுறான், இந்த மாதிரி போட்டு ரோட்டில் போட்டு பார்க்குறான், இந்த மாதிரி போட்டால் இது நல்லா இருக்கும் இதை போட்டுக்கன்னு காட்டுறான்டா, அப்படின்னு ரெண்டாவது குற்றவாளி தானே இவன், ஃபஸ்ட்டு குற்றவாளி யார், நடக்கக்கூடிய பெண்கள் தான். அப்போ இந்த பிஜேபி பொம்பளைக்கு என்ன செய்ய முடியலை, கவுன்சிலருக்கு அதை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியலை, பொம்மைக்கு ஏற்ற பொம்மையை போராட்டம் பண்ணுவான் நமக்கு எதிராக, அதனால் அது கடைக்காரன் போராட்டம் பண்ணுவான், ஆனால் கடைக்காரன் வியாபாரி போதும் அடங்கி போயிடுவான், எப்போவுமே அவன் தொழிலை பார்த்துக்கிட்டுங்கிறவன் அடங்கிடுவான், அதனால் வியாபாரி கடும் எச்சரிக்கை, இனிமேல் இந்த பொம்மைகள் இந்த மாதிரி வைத்தால் நாங்கள் அகற்றுவோம் உடைக்குவோம்னு சொல்லி கடைகளில் பூந்து பொம்மையை உடைக்கிறது, ரொம்ப பேர் தட்டீட் பண்ணி செய்யறது, இந்த மாதிரி ஆபாசமாக ட்ரெஸ் போட்டுருக்கிற பொம்மைகள் எல்லாம் உடைக்கிறது, பொம்மையை உடைக்கிற நீ வந்து ஆலயம் உடைக்கணுமா இல்லை தடுத்துட்டுமா இல்லையா, தட்டினா சீரழி சீரழி இல்லாமல் இருக்குமா இல்லையா, அது எதுக்கு சொல்ல வர்றோம், உள் மனசு சொல்லுது, என்ன சொல்லுது, பொம்மைக்கு ட்ரெஸ் போட்டாலும் இவன் என்ன செய்வான், இப்படி தான் இருப்பான் ஆம்பளை, அதான் அது மீனிங் என்ன, உன்னுடைய செயலுக்கு அர்த்தம் என்ன, உள் மனசில் என்ன கருத்து பதிஞ்சு இருக்கிறது, ஒரு பொம்மையை பொம்பளைய கவர்ச்சிகரமான ஒரு பொம்மையாக செய்து அதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ட்ரெஸ் போட்டு கொடுத்தால் அதை பார்த்து என்ன செய்யறான், சபலப்படுகிறான். ஏன் கட் அவுட்ல நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டாங்களே, என்ன கேஸ் போட்டாங்க, சினிமா படங்களுக்கு கவர்ச்சியான பொம்மைகளை போட்டு ஜட்டியோட நிப்பாட்டிடுறாங்க, அங்கங்க பேனரை பஸ் ஓட்டும்போது அதை பார்த்துட்டு ஓட்டி பத்தி ஏற்படுங்கிறான். நம்ம நாட்டில் கேஸு, நம்ம நாட்டில் கேஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போடப்பட்டிருக்கு, என்ன கேஸ், பொதுநல வழக்கு, என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு போறோம், டூ வீலர் ஓட்டிட்டு போறோம், ஏ தப்பு பேனர் வச்சிருக்கிறான், அதில் ஜட்டியோட பொம்பளை நிற்கிறா, அதை பார்க்கும்போது இவனுக்கு டிரைவருக்கு என்ன செய்யுது, அவனுக்கு ரோட்டை பார்க்காம அதை பார்க்க ஆரம்பிக்கிறான், அப்போ பழத்தில் விட்டுறான், அண்ணாமல் பழத்துல கீழே விட்றான் பாருங்களேன், அது எவ்வளோ பெரிய இடம், விசாலமான இடம், அங்கே போய் என்ன செய்யறான், உள்ளுக்கு விட்டு பஸ்ஸுக்கு வந்து போன காட்சியெல்லாம் பார்க்கறோம், இதுக்கெல்லாம் காரணம் இது பேனர்கள் அகற்றணும், இந்த மாதிரி ஆபாச மனிதனுடைய உணர்வை தூண்டக்கூடிய இங்க ஒரு பக்கம் கேசும் போடுறான். அப்ப என்ன விளங்குது, ஒரு பேனரும் மனுஷனை பாதிக்குன்னு விளங்குறது, நெசமா உள்ளது எவ்வளவு பாதிக்கும் ரெண்டா வச்சுக்கிறங்க, ஒரு பேனர் பாதிக்கும் என்றால் அந்த மாதிரி பொம்பளை நின்றா பாதிக்காதா, இதுக்கு மட்டும் பொதுநல வழக்கு போடுறீங்க, அதுக்கு போட வேண்டியான, நாங்கள் தெருவில் போகும்போது இந்த மாதிரி வருகிறார்கள் பெண்கள், அவங்க வந்து தொப்புளை காட்டிக்கொண்டு வருகிறார்கள், அது எங்களை பாதிக்கிறது, அவங்க வந்து கிஷ்மியை போட்டுக்கொண்டு வருகிறார்கள், டச் மீன் வருகிறார்கள், இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பாதிக்கும், வேணாச்சு கேஸ் போட்டானா, அதுக்கு போடணும் கேஸு, எதுக்கு போடுறான், பேனருக்கு போறான், பொம்மைக்கு போறான், சேலா இந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆக கடைசியில் என்னன்னு கேட்டா உள்ளக்குள்ள விஷயம் விளங்குறது, உயிரோடு உள்ளவர்களை எதிர்த்து போராட துப்பு இல்லை, திராணி இல்லை, தைரியம் இல்லை, உயிரற்றதுக்கு எதிராக போராடினா தைரியம் இருக்குது, அது என்ன செய்யணும், நம்மளுக்கு பேனர் சண்டைக்கு வரப்போகுதா, அதனால செய்யறான், பேனர் வைக்கக்கூடாது, பொம்மை வைக்கக்கூடாதுன்னு சண்டை போடுறான்னு தவிர இது மாதிரி நடக்கக்கூடிய ஆட்களை தடுக்கிற மாதிரி இல்லை. அப்ப என்ன இது நம்ம விளங்க வேண்டிய கூடுதல் விஷயம் என்ன, பொம்மைக்கும் கூட ஹிஜாபு தேவைன்னு விளங்குது, என்ன விளங்குறது, குறுக்காய பொம்பளை பொம்மையா இருந்தால் பொம்பளை கட் அவுட்டாக இருந்தால் அதுக்கும் கூட ஹிஜாப் அவசியம், உயிரோடு உள்ளவனுக்கு மட்டும் ஹிஜாப் அதனால வழங்குது. இதுலேருந்து அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன, உன் போராட்டத்திலையும் உன் வழக்கிலிருந்து தெரிய சொல்லக்கூடிய செய்தி என்ன, பெண்களை பொம்மையில் காட்டினால் ஒழுங்காக காட்டு, பொம்பளைய கட் அவுட்டில் காட்டினால் ஒழுங்காக காட்டு, அதானே அதுக்கு அர்த்தம், அதனால இப்போ நடக்கு நீனே ஒத்துக்கிற, அப்போ அதை வந்து இப்போ வெளிப்படையாக சொல்ல தைரியம் இல்லை, பிற்போக்குன்னு சொல்லிடுவாங்களோ, எதிர்ப்பு வந்துருமோ, நம்ம அறிவை குறை சொல்லிடுவாங்களோ அப்படி நினைக்கிறான், இவன் தான் அறிவாளி படிச்சு எதிர்க்கிறவன், எதுக்குறோம் பயப்படுறான், கோழையாக இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி பொம்மைக்கு எதிராக போராட்டம் பண்ணி இப்போ பொம்மையெல்லாம் ஆட்டிட்டாங்க, அந்த மாதிரி பொம்மையெல்லாம் வைக்கிறது இல்லை, ஏன்னா இப்போ இது பயந்துக்கிட்டு அடிப்பாங்க, பயந்துக்கிட்டு பம்பாயில் உள்ள ஜவுளி கடையில் பொம்மை எல்லாம் நினைஞ்சிருச்சு, இப்போ ட்ரெஸ் போட்டு முழு ட்ரெஸ்ஸோடு நிற்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஹிஜாப் போட்டு விட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான அடிப்படையெல்லாம் பார்க்குறோம்.